இவங்க திரு சில்வா திரு பெரேரா. இவங்க இரண்டு பேருமே அவங்களுடைய 20களல நல்ல நண்பர்கள். ஆனா கடந்த காலங்கள்ல அவங்க எடுத்த சில தீர்மானங்கள் அவங்களை தூரப்படுத்தி இருந்தது. திரு சில்வா நல்ல பணம் சம்பாதிக்கும் காலத்துல பங்கு சந்தையில முதலீடு செய்வது பற்றி யோசிக்க தொடங்கினார். முதலீடு பற்றி தானாகவே கற்றுக்கொண்டார். அவர் அவருக்கான நிதி திட்டத்தினை உருவாக்கி கொண்டார். இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவினால் உரிமம் அளிக்கப்பட்ட பங்குதாரர் ஒருவரை அவர் சந்தித்தார். எந்த ஒரு ஆவணங்களிலும் கையொப்பமிடுறதுக்கு முன்னதாக அவர்களின் விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் கவனமாக பார்த்தார். தன்னோட முதலீட்டு ஆலோசகர் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகரா என்றதையும் சரிபார்த்தார். அவர் வர்த்தகத்தினை ஆரம்பிக்கிற நேரம் கடனிற்கு பங்குகளை வாங்கவில்லை. அதனால்தான் அவர் ஒரு காலத்தில் அனுபவமுள்ள முதலீட்டாளராக மாறினார். பங்கு தரகர் நிறுவனத்திடமிருந்து கடன் பெற்று வர்த்தகம் செய்ய கடன் பத்திரத்தில் ஒப்பந்தமிட்டார். முதலீட்டு ஆலோசகர் தன் சார்பாக வர்த்தகம் செய்ய அனுமதிக்கும் பத்திரத்தில் அவர் கையெழுத்திடவில்லை. அதற்கு பதிலாக ஒவ்வொரு பரிவர்த்தனை பற்றியும் தனக்கு தெரியப்படுத்துமாறு முதலீட்டு ஆலோசகரை அறிவுறுத்தியிருந்தார். முதலீட்டு ஆலோசகருடன் கலந்துரையாடியே முடிவுகளையும் எடுத்துக்கொண்டார். அவர் முதலீட்டு ஆலோசகரின் வழிகாட்டுதலுடன் தனது பன்முகப்படுத்தப்பட்ட முதலீட்டை பராமரித்து வந்தார். முதலாந்தர சந்தையிலிருந்து பங்குகளை வாங்கும் பொழுது நிறுவனத்தின் முன் விவரணத்தை நன்றாக வாசித்தார் மற்றும் முதலீடு செய்வதற்கு முன்னதாக அவர்களின் நிதி செயல்திறன் மற்றும் எதிர்கால வணிக திட்டங்களையும் சரிபார்த்தார். முதலீடு செய்ததன் பின்னரும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான செய்திகளில் விழிப்புடன் இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் தனது முதலீட்டை ஆய்வு செய்ய சிறிய நேரத்தை செலவிட்டார். தரகர் தான் வழங்கிய ஆலோசனைப்படி செயற்படுகின்றாரா என்பதனையும் கண்காணித்து வந்தார். தரகரிடமிருந்து கிடைத்த கொள்வனவு விற்பனை குறிப்புகளையும் மத்திய வைப்பு திட்ட கணக்குகளையும் சரிபார்த்தார். தனது கணக்குகள் தொடர்பாக ஏதேனும் பிணக்குகள் இருந்தால் அவை தொடர்பாக வாய் மூலமும் எழுத்து மூலமும் தரகர் நிறுவனத்திற்கு அறிவித்தார். திரு செல்வா தன்னை போலவே தனது நெருங்கிய நண்பரும் தெளிவான எதிர்காலத்தை பெற வேண்டும் என விரும்பினார். ஆகவே அவர் திரு பெரேராவிற்கு முதலீடு பற்றி கற்றுக் கொடுத்தார். ஆனால் திரு பெரேரா வேறொரு அணுகுமுறையை தெரிவு செய்தார். அவரை பொறுத்தவரை அது ஒரு சூதாட்டம் போல இருந்தது. குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை அடையும் நோக்குடன் அதிக இடர் நிறைந்த பல வர்த்தக நடைமுறையில் ஈடுபட்டார். அவர் எந்த ஒரு முதலீட்டு ஆலோசகரையும் ஆலோசிக்கவும் இல்லை. அத்துடன் முதலீட்டின் அடிப்படை குறித்து படிக்கவும் இல்லை. அவர் அதிகமாக நம்பகத்தன்மையற்ற வதந்திகளினால் சூழப்பட்டிருந்தார். அத்துடன் அவை வெறும் சாத்தியமற்ற ஆதாயங்களையே உறுதியளித்தது. இழந்த பணத்தை ஈடு செய்வதற்காக குறுகிய காலத்தில் ஏற்படும் அசாதாரண விலை அதிகரிப்பின் பால் ஈர்க்கப்பட்டிருந்தார். அதன் பால் வெகுவாக ஈர்க்கப்பட்டு அதிகப்படியான வர்த்தகம் செய்தார். அவரை பொறுத்தவரையில் அதுதான் நல்ல முதலீட்டாளரின் பண்பாகும். படிவங்கள் நிரப்பும் எண்ணத்தினை அவர் வெறுத்ததனால் அவர் எந்த விதமான படிவத்தையும் நிரப்பவில்லை. அதற்கு பதிலாக அவர் அப்படிவங்களை நிரப்புமாறு தரக நிறுவனத்தினை வேண்டியதுடன் அந்த படிவங்களில் தனது கையொப்பத்தினை மாத்திரம் இட்டார். சந்தையை பற்றி அறியாத ஒரு புது முதலீட்டாளர் போல அவர் கடன் உடன்படிக்கையினை கையொப்பமிடுவதன் மூலம் பங்குகளை வாங்குவதற்காக தரக நிறுவனத்திடமிருந்து கடன் வழங்குமாறும் வேண்டியிருக்கிறார். அவர் அவரது நண்பர்களை மிகவும் நம்பினார். அவர்களுக்கு அவர் தனது இணைய வர்த்தக கணக்கின் கடவுச் சொற்களை வழங்கியதுடன் அவர்கள் கேட்ட எல்லா வெற்று ஆவணத்திலும் கையொப்பமிட்டார். பல வருடங்களின் பின்னர் அவர்கள் சந்தித்து நலன் விசாரிக்கும் போது அவர்கள் முதலீடு செய்வதில் இருந்து ஈட்டிய மூலதனம் குறித்து கதைக்க ஆரம்பித்தார்கள். திரு சில்வா அவர்கள் அதிர்ஷ்டவசமாக கணிசமான லாபங்களை மேற்கொண்டார். திரு பெரேரா அவர்கள் அவர் எங்கு தவறவிட்டார் என்பதனை புரிந்து கொள்ளவில்லை.
உங்களுடைய தீர்மானமே உங்களது தலைவிதியினை தீர்மானிக்கிறது. திரு பெரேரா போன்றல்லாமல் திரு சில்வா போன்று இருக்க முயற்சி செய்யுங்கள்.